ஒரு 13 அல்லது 14 வயது இருக்கின்ற இளைஞன் கால்களிலே நைக்கி ஷூவை அணிந்து கொண்டும் ஜீன்ஸ் பேண்டை போட்டுக்கொண்டும் டிஷர்ட் அணிந்து கொண்டு கையிலே லேப்டாப்போடு சுற்றி கொண்டிருந்தால் அவனை பார்த்து இவன் புனிதனாவான் என்று யாராவது சொல்வார்களா? ஒரு இளைஞன் கையிலே லேப்டாப்பையும் முழு நேரம் கணினியையும் பார்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது கூட புனிதனாக முடியுமா என்கின்ற கேள்வியை நீங்கள் வைத்தீர்கள் என்றால், ஆம் முடியும் என்று நிரூபித்து காட்டியது நாம் இன்று நினைவு கூறுகின்ற முக்தி பேறு பெற்ற கார்லோ அக்வதிஸ் என்னும் இந்த இளைஞரைத்தான். கிறிஸ்துவில் பெரிய மாணவர்களே, இங்கிலாந்து நாட்டிலே மே மாதம் 3ஆம் தேதி 1991 பிறந்த இவர் பெற்றோர் இத்தாலியை பூர்வீகமாக கொண்டதால் இத்தாலி நாட்டிற்கு புலம்பெயர்ந்து செல்கிறார்கள். நல்ல செல்வந்த குடும்பத்திலே பிறந்த இந்த இளைஞன் சிறு வயது முதலே இறைவனுடைய நற்கருணையின் மீது அதிகமான பக்தி கொண்டவனாக இருக்கிறான். தன் வளரும் காலங்களிலெல்லாம் இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய அருளையும் வெளிப்படுத்தும் விதமாக இவனுடைய செயல்கள் எல்லாம் இருக்கின்றது. பள்ளியிலே படிக்கும் பொழுது கூட இந்த இளைஞன் தன்னோடு படிக்கின்ற மாணவ மாணவிகளிலே யாருடைய பெற்றோர் அவர்களை கைவிட்டிருந்தார்களோ பெற்றோரால் கைவிடப்பட்ட அந்த இளைஞர்களை இளம் பெண்களை வீட்டிற்கு அழைத்து வந்து இறை பக்தியை அவர்களுக்கு போதித்தான். மற்றவர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டு அங்கே ஒதுக்கி வைக்கப்பட்ட இளைஞர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு ஆதரவு காட்டினான். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனுடைய நற்கருணையின் மீது அதிகமான ஆர்வமும் பக்தியும் கொண்டவனாக விளங்கினான். இப்படிப்பட்ட நல்ல ஒரு இளைஞனுக்கு லுக்கேமியா என்கின்ற இரத்த புற்று நோய் தாக்குகிறது. தன்னுடைய இளம் வயதிலேயே இந்த நோயை ஏற்றுக்கொண்டாலும் இறைவன் இதை அவனுக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக அளித்திருக்கின்றார் என்ற நம்பிக்கையிலே இறை பக்தியை மட்டும் அவன் கைவிடவே இல்லை. தன்னால் முடிந்தவரை தன்னுடைய பெற்றோர்களிடம் சொல்லி அவன் இந்த உலகிலே எங்கெங்கெல்லாம் இந்த நற்கருணையின் காரணமாக புதுமைகள் நடந்ததோ அந்த இடத்திற்கெல்லாம் என்னை அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி எவ்வாறு முடியுமோ அந்த அளவிற்கு நற்கருணுடைய புதுமைகளை தன்னுடைய இணையதளத்திலே அவன் பதிவிடுகிறான். இன்டர்நெட்டை பயன்படுத்தி இந்த நற்கருணையின் பக்தியானது உலகெல்லாம் பரவும், நற்கருணையின் வழியாக நடந்த புதுமைகள் எல்லாம் மக்களை சென்றடையவும் தன்னுடைய இணையதளத்தை பயன்படுத்தி இந்த இளைஞன் நற்கருணை பக்தியை உலகெல்லாம் பரப்புகிறான். மருத்துவர் வந்து உன்னுடைய இந்த உடல் நோயினால் வலி எப்படி இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது, என்னுடைய வலியை விட அதிகமாக அனுபவிப்பவர்கள் வெளியே இருக்கிறார்கள், அதனால் இது ஒன்றும் பெரிய வலி கிடையாது என்று சொல்லுகின்ற இறைவனுடைய அருளை ஏற்றுக்கொண்ட ஒருவராக இவர் வாழ்ந்தார். நற்கருணை தான் இறைவனை அடைவதற்கான ஒரு நெடுஞ்சாலை என்கின்ற உண்மையை மக்களுக்கு உணர்த்தியவராக வாழ்ந்தார். நீங்கள் அதிகமாக நற்கருணையை உட்கொண்டால் இயேசுவாகவே மாறிப்போவீர்கள் என்கின்ற உண்மையை உலகிற்கு அறிவித்தவனாக இந்த இளைஞன் நம்முன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த இந்த இளைஞனை இன்றைக்கு திரு அவையானது முக்தி பேறு பெற்றவனாக நம்மிடம் கொடுக்கிறது. உங்களுக்கு நேரம் இருந்தால் இணையதளத்தில் சென்று இந்த கார்லோ அக்வதிஸை பற்றி படித்து பாருங்கள். இவரின் வழியாக நடந்த புதுமைகளை பாருங்கள். பிரேசில் நாட்டிலே மத்தேயு என்கின்ற ஒருவருக்கு பான்க்ரியாட்டிக் ப்ராப்ளம் வரும்பொழுது அந்த உறுப்பு சரியாக செயல்படாததால் உணவை சரியாக உட்கொள்ள முடியாத பொழுது கூட அந்த இளைஞன் இந்த இளைஞனிடம் ஜெபிக்கிறான். அந்த இளைஞனும் அவனுடைய தாயும் சேர்ந்து இந்த அருளாளராகி அப்பொழுது இருந்த கார்லோவிடம் ஜெபிக்கும் பொழுது அந்த இளைஞருக்கு நோய் குணமாகிறது. அதுவரை வெறும் திரவப் பொருட்களையே சாப்பிட்டு கொண்டிருந்தவன் திடப் பொருட்களை சாப்பிட தொடங்குகிறான். இவ்வாறாக பலவிதமான புதுமைகள் இந்த கார்லோவினால் நடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இளைஞரான நம்மோடு நம்முடைய சமகாலத்திலே வாழ்ந்த ஒருவர் புனிதராகின்றார் என்றால் ஏன் நீங்களும் நானும் புனிதராக வாழ முடியாது? நற்கருணை மீது நம்முடைய பக்தியை அதிகப்படுத்த முடியாது. இன்றைய முதல் வாசகத்திலே பவுல் அடிகளார் நாம் அடிமை பெண்ணின் பிள்ளைகள் அல்ல என்று நம்மை பார்த்து சொல்கிறார். நாம் விடுதலை அடைந்த இஸ்ரேல் மக்கள். விடுதலை என்பது வெறும் உடலால் மட்டுமல்ல, மாறாக நம்முடைய ஆன்மாவிலும் விடுதலை அடைய வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை இறைவனை ஒத்ததாக இருக்க வேண்டும்,
இறைவனை ஏற்றுக்கொண்டதாக இருக்க வேண்டும். இந்த இறை தந்தையைப் போல முழுமை உடையதாக இருக்க வேண்டும். எனவே இந்த இளைஞனை போல, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கார்லோ அக்குத்தேசை போல நாமும் புனிதர்களாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு முதல் படியாக நம்மிடம் இருக்கின்ற குறைகளை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவரே, இந்த ஒரு விஷயத்திலே நான் பலவீனப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஒரு விஷயத்திலே நான் உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறேன். என் ஆண்டவரே, இதோ உன்னை விட்டுவிட்டு என்னுடைய இந்த உடலுக்காக நான் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய பலவீனங்களை பாவங்களை அறிக்கையிட்டு புனிதத்தின் ஒரு படியை எடுத்து வைப்போம்.